பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்தது வந்து தேங்க்யூ, தேங்க்யூ டு த என்டையர் டீம் ஹியர். ஸோ முதலாவதாக நான் யாரை மேடை கூப்பிட போகிறேன்னா, அவரின்றி இவர் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்பா எவ்வழியோ அவ்வழி மகன், அண்ட் ஐ திங்க் ஒரு பிரின்சிபலோடு வாழக்கூடிய ஒரு நபர் தான் தியாகராஜன் சார். ஸோ வித் ஆல் யுவர் அப்ளாஸ் ஐ கால் அப்பான் தியாகராஜன் சார் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். And yes, விழாவின் நாயகன். ரொம்ப நேரமா வந்து அவர் என்ன பேசுவாரு, ஏதாவது அப்டேட் கிடைக்குமா அந்தகன் பத்தி, இல்ல நடிக்கக்கூடிய படத்தை பத்தி அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட பிரஸ் மீடியாவோட கைத்தட்டலோட. ஐ கால் அப்பான் தி ஒன் அண்ட் ஒன்லி டாப் ஸ்டார் பிரசாந்த் சார் அவர்கள் ஆன் தி ஸ்டேஜ் ப்ளீஸ். யூஸ்வலா தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். அண்ட் யூஸ்வலா வந்து பர்த்டே அப்படின்னாலே நம்மலாம் காலையில வெளியில போவோம், கோயிலுக்கு போவோம், சாப்பிடுவோம், அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். பட் அவர் மட்டும் தான் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து எப்பவுமே காலையில் அந்த ஃபேன்ஸை பார்க்குறதாக இருக்கட்டும், இல்லை ப்ரெஸ் அண்ட் மீடியாவோட ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து ஐ திங்க் வருடமாக பண்ணிட்டுருக்காரு. ஸோ அந்த வகையில் இந்த வாட்டி எனக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ முதலாவதாக பேசக்கூடிய நபர் யாருன்னா கண்டிப்பாக நம்மளுடைய தியாகராஜன் சார் தான். ஸோ இன்னைக்கு இங்கே வந்திருக்காரு நம்மளுக்காக. சார் ப்ளீஸ் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது நான் வந்து 1979 ஒரு படம் ஆரம்பித்தேன், ஒரு மாற்று தப்பது மகன் ஒரு கன்னட படம். அதில் ரஜினிகாந்த் வில்லன் ஆக்ட் பண்ணார், இளையராஜா ஃபஸ்ட்டு கன்னட படம். அதுக்கப்புறமா அலைகளுதலை வந்து படம் ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் படத்தில் நடித்தேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து ஒரு குடும்பம் மாதிரி இருக்கிறது வந்து நம்ம ப்ரெஸ். நான் வந்து டெய்லி ஈவினிங் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன், ஷூட்டிங் போனதும் 6 மணிக்கால எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் குடும்பம் இல்லைன்னா ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவேன். இங்கே நாங்கள் இந்த பில்டிங் வரதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கும், இந்த கிரவுண்டில் தான் எல்லோரையும் மீட் பண்ணுவோம். நம்ம செல்லப்பா, தேவி மணி, நிறையா அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம். இன்றைக்கெல்லாம் சில பேர் அவங்கள நம்மளோட இல்லை. இருந்தாலும் இப்போ இருக்கிற பத்திரிகை நண்பர்களில் கொஞ்சம் அந்த காலத்துலேருந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க எல்லோரும் ஒரு பிரதர்லி அஃபெக்ஷனோடு தான் பழகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நான் ஷூட்டிங் பிரசாந்த் நடித்த ஆரம்பித்த காலத்தில் என்னுடைய வே ஆஃப் அப்ரோச்சை வந்து நான் வந்து ப்ரெஸ்ஸை மதிக்கிறது, அவங்களை கூப்பிட்டு ஃப்ரெண்ட்லியாக பேசுறது, ஒரு ஆர்டிஸ்ட்னு ஒரு கெத்து இல்லாமல் ஒரு ப்ரெஸ்ஸை வந்து கூப்பிட்டு அவங்கள மரியாதை பண்ணுறது, அவங்கள எங்கே பார்த்தாலும் பேசுறது, அந்த பழக்கத்தை வந்து பிரசாந்துக்கு வந்து அந்த காலத்துலேயே அவராக பார்த்து கற்றுக்கிட்டது தான். நான் வந்து எதையுமே பிரசாந்த் வந்து இதை பண்ண இதை செய்ய நான் சொல்கிறது கிடையாது. இப்போ படங்கள் தேர்ந்தெடுக்கிறது கூட யாராவது கதை சொன்னவங்க வந்தாங்கன்னா அவங்க போய் பிரசாந்த் தான் கதை சொல்கிறாங்க, அவர் கதை கேட்பார், கேட்டுட்டு அவருக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த படம் பண்ணணும். ஒரு புது டைரக்டர் கூட யாராவது வந்து எனக்கு வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்க சொல்லுங்கள், எனக்கு படம் வேணும், அப்பாட்ட சொல்லுங்கன்னு வாங்க, நீங்கள் கதை சொல்லுங்கன்னு கேட்பார். நல்ல கதையாக இருந்தால் என்கிட்ட வந்து இல்லை பிரஷா, நான் பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் வெயிட்டிங்கில் இருக்கும்போது புது டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண சொன்னீங்க, இருந்தாலும் நீங்கள் கதை நல்லா இருக்குன்றதுனால நம்ம வந்து ஏற்பாடு பண்ணணும் சொல்லி, அது மாதிரி நிறைய புது டைரக்டர்ஸை புது ஹீரோயின்ஸை வந்து பிரசாந்த் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதனால் வந்து சில படங்கள் வந்து ரிலீஸ் பண்ண முடியாத பிரச்சனைகள், சில படங்கள் வந்து சரியாக போகாமல் பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து இந்த புது புது இயக்குநர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுதான். அதில் ஒன்று ரெண்டு பேர் இப்போ அரிய வந்து தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஒரு பார்த்தன் ரெசிடென்ட் படத்தில் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது பிரசாந்த் சொன்னார், இந்த மாதிரி அவருக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குது, நீங்கள் கேளுங்க, நீ பண்ணோன்னு நினைக்கிறேன்னா, ஆமாம் நான் பண்ணோன்னு நினைக்கிறேன்னாரு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த படத்தை ஆரம்பித்து ஒரு ப்ரொடியூசர் அரேஞ்ச் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து அந்த படம் பெரிய மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே மாதிரி அவர் வந்து நிறைய புது டைரக்டர் சொல்லிகிட்டே போகலாம், அடைக்கலான்னு அவர் படம் நானும் பிரசாந்தம் பண்ணோம், அதுவும் புது டைரக்டரு. தகப்பன் சாமின்னு ஒரு படம், அதுவும் நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணணும்னு சொல்லி பண்ணது. இப்படி நிறைய விஷயங்களை பிரசாந்த் வந்து இண்டஸ்ட்ரிக்காக பண்ணியிருக்காரு.
அது இல்லாம பிரஸ்ல அவருக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாருமே அவர்கிட்ட யாரானாலும் போன் பண்ணி பேசலாம். அவர் ஒரு மேனேஜர் வச்சுக்கிறது கிடையாது. நீங்க இவர்கிட்ட பேசிட்டேன்னு சொல்லுங்கன்னு சொன்னது கிடையாது. டைரெக்டா அவரே போன் எடுப்பாரு, அவரே பேசுவாரு. அதே மாதிரி அவர் அப்ரோச், அவர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டாருன்னா அன்னைக்கு யார் இருக்காங்களோ டைரக்டர்ஸு, ப்ரொடியூசர்ஸு, ஆர்டிஸ்ட், அவங்களோட வந்து அவங்க தான் அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஷூட்டிங் முடிஞ்சப்பாடு அதுக்கப்புறம் அவங்களோட தொடர்பு இருக்காது. ஆனால் கண்டினியூஸாக ப்ரெஸ்ஸை மட்டும் எங்கே மீட் பண்ணாலும் மீட் பண்ணுவார். அவருடைய பர்த்டே ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறோம். சோபனா சொன்ன மாதிரி காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா அடுத்த மீட்டிங்கே ப்ரெஸ் மீட்டு தான். அவர் காலையில் ப்ரெஸ்ஸோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும்னு நினைக்கிறவர். இந்த தடவை அதை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியாமல் போனது காரணம் வேறு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் யாரும் அரேஞ்ச் பண்ணதுனால நமக்கு அந்த டைம் கிடைக்காம போயிடுச்சு. இப்போ அதுவும் நல்ல விஷயந்தான். ஒரு நல்ல லஞ்ச் அரேஞ்ச் பண்ணி எல்லோரையும் லஞ்ச் டைமில் மீட் பண்ணலான்னு. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு பிரசாந்த் பர்த்டேக்கு அவருக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்க அனைத்து பத்திரிகை சகோதரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நீங்கள் வந்து கண்டினியூஸாக பிரசாந்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு இன்னொரு நன்றி. இந்த சில விஷயங்கள் வந்து அடுத்த ப்ரெஸ் மீட்டில் நிறைய படங்கள் அக்செப்ட் பண்ண போகிறாரு. அந்த படங்களை பற்றிலாம் நிறைய பேசுகிறாரு. அதெல்லாம் அடுத்த ப்ரெஸ் மீட்டை ஸ்பெஷலான ஒரு ப்ரெஸ் மீட்டில் அதை பற்றி பேசுவோம். வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் சார். அ வெரி ஸ்பெஷல் டே. ஸோ இருங்க, அப்பாவும் பையனும் ஏதோ சீரியஸ் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு கைத்தட்டலோடு நம்மளோட பிரசாந்த் சார் அவர்களை பேச அழைக்கிறோம். மிக்க நன்றி சோபனா. இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சார்ந்த பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களும் அனைவருக்கும், முக்கியமான ரசிகர்கள் அனைவருக்கும் என் முதற்கும் வணக்கம். ஒவ்வொருத்தரும் ஒரு ரிச்சுவல் இருக்கும். ஒரு பர்த்டே வரும்போது என்ன பண்ணணும், சில விஷயங்கள் பண்ணுவாங்க. சிலர் கோயிலுக்கு போவாங்க, சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. காலகாலமாக நான் பண்ணது வந்து மார்னிங் வந்து ஓகே அப்பா அம்மா காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது, அப்புறம் கோயிலுக்கு போய் சாமி கிட்ட வந்து என்னுடைய ஹலோ சொல்லிவிட்டு நேராக வந்து என்னோடய ஃபேன்ஸையும் முக்கியமாக என்னுடைய பத்திரிகை நண்பர்களும் என் குடும்பத்தில் சேர்ந்த அனைவரும் மீட் பண்ணுறது தான் காலகாலமாக நடந்துகிட்ருக்கு. அது காரணம் வந்து பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் கொடுக்குற அந்த அன்பும் ஆதரவு தான், வேறு எதுவும் கிடையாது. எப்போ எங்கே மீட் பண்ணாலும் அந்த சந்தோஷம், அந்த சிரிப்பு. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ எல்லாருமே வந்து அப்போ வந்து ஜஸ்ட் ஜாயின் பண்ணாங்க, யார் கவிதா மேடமாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம மீனாட்சி சுந்தர் சார் ஆகட்டும், அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஜாயின். இன்றைக்கி வந்து சீனியர் ரிப்போர்டர் ஆகிட்டாங்க எல்லாருமே. ஸோ அவங்க எல்லோரும் மீட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவை எங்கே மீட் பண்ணாலும் யாரும் இருக்கட்டும் எல்லாருமே பத்திரிகை சார்ந்த அவர் அனைவருமே எங்கே நான் சந்தித்தாலும் ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக வந்து எப்போயுமே மீட் பண்ணுவாங்க. அதை பரிமாறுறதோ பேசுகிறது, இல்லாட்டி அந்த இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, க்ரீட்டிங்ஸோ இல்லாட்டி மீட்டிங்கில் வந்து அந்த இன்டர்வியூ பண்ணுறதோ ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த பர்த்டே மறுபடியும் என்னோடய பர்த்டே ஸ்பெஷல் ஆக்குறதுக்கு வந்து காரணம் வந்து நீங்கள் தான். பத்திரிகை நண்பர்களும் சரி, என் குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் சரி, இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, இந்த வெயிலும் கூட பார்க்காம இங்கே வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களை இந்த இடத்துல மீட் பண்ணுறது வந்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் இல்லாமல் இப்போது முக்கியமாக வந்து இப்போது என்னுடைய மன்ற சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு நல்ல ஒரு நற்பணி பண்ணிகிட்ருக்கோம். அதாவது தலைக்கவசம் வந்து எல்லாருக்கும் வழங்கிட்டுருக்கோம். ஏன்னா உயிரை காப்பறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த தலைக்கவசம் வந்து உயிரை காக்கிற மேலே அந்த தலைக்கவசம் வந்து ஒரு குடும்பத்தை காக்கிற ஒரு நல்ல விஷயம் அது. ஸோ அது வந்து இப்போது நம்ம தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பல நிறைய இடத்துல பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே வந்து ஸ்பெஷலாக என்ன, இப்போ ப்ரெஸ்ஸில் இருக்கீங்க எல்லாருமே வந்து நிறைய பேர் டூ வீலர்ஸ் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டியாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அண்டு நீங்கள் வந்து உங்களையும் நம்பி உங்கள் குடும்பம் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே போனாலும் இப்போ ஜாகிரதையாக போங்க, வண்டி ஓட்டுங்க, ஒழுங்காக ஓட்டுங்க, வேகமாக போகாதீங்க தான் நான் வந்து சஜஷன், அட்வைஸ் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், அனைத்தும் மறைந்தவர் நீங்கள் தான். ஸோ இட்ஸ் சம்திங் ஸ்மால் ஃப்ரம் என்னோடய சைட்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு 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 தேங்க்யூ சொல்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் இது. பட் உங்கள் எல்லோரையும் வந்து ஐ வாண்ட் யூ டு ஆல் டு பி ஹாப்பி. அண்ட் இந்த வெயில் சம்மர் ஆரம்பிச்சிச்சு. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி குடிங்க, உடம்பை பார்த்துக்கோங்க. ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு பி சேஃப். அண்ட் இப்போ எலெக்ஷன்ஸ் வருது. ஸோ எல்லாம் வந்து ஓட்டு போடணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ஓட்டு வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் போய் ஓட்டு போடுங்க. அண்ட் ஐ விஷ் யூ ஆல் ஃபார் ஆல் த லவ் அண்ட் அஃபெக்ஷன். நீங்கள் எல்லாருமே எனக்கு இவ்வளோ அன்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.
தேங்க்யூ சோ மச் சார். ஸோ அடுத்தபடியாக கேக் கட்டிங் தான். அண்ட் ஒன் மோர் டைம் சூப்பர். ஸோ டிஜே ஆன் தி மியூசிக்.